சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான், நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி, நம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்துள் வைத்து போற்றி கொண்டு, திருமுறை செந்நெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கை வாழ் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு, எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீளில் நினைந்து, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருட்சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது, அருள் தரும் தெய்வ சேக்கிழார் திருவடி போற்றி. தெய்வ சேக்கிழார் பெருமான், அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அடியார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் திருமலை சருக்கம் என்ற அந்த பெரிய புராணத்தில் சில பாடல்களை நமக்காக அருளுகிறார். அடியார் பெருமக்கள் எப்படி இருக்கணும், எப்படிலாம் இருப்பார்கள், திருநீறு பூசுறவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு பாடல்களை எல்லாம் நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார். அதில் 144வது பாடல் திருமலை சருக்கம் அப்படிங்கிற பாடலில் அடியார்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் நமக்கு சுவாமி சொல்கிறாங்க. அத்தர் வேண்டி முன்னாண்டார் அன்பினால் மெய்த்தழைத்து விதிர்ப்புரு சிந்தையார் கை திருத்துண்டு கடப்பாட்டினார் இத்திரத்தவர் அன்றியும் எண்ணிலார் அத்தர் வேண்டி முன் ஆண்டார் அன்பினால் அப்படிங்கிறார். சிவபெருமான் வந்து உலகுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடியவர், தந்தையாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். முன்னமேயே, அதாவது முன்பே விரும்பி ஆட்கொள்ள பெற்ற அடியார்கள், சிவபெருமானை வழிபடுறதுக்கு அவனருளாலே அவன்தால் வணங்கி, அவனுடைய அருள் இருந்தால் தான் அவனை நம்ம வழிபட முடியும், அவனுடைய கோயிலுக்கு போக முடியும், அவனுடைய திருநீரை பூச முடியும், அவனுடைய உருத்ராகரத்தை நம்ம அணிய முடியும், அந்த திருச்சிற்றம்பலம் சிவாய நம நமச்சிவாய என்ற சொல்லெல்லாம் நமக்கு வரும். அப்போ அவர் ஆட்கொள்ளவில்லை என்றால் நம்ம இதெல்லாம் சொல்ல மாட்டோம். அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறாரு. அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால், உயிர்களுக்கெல்லாம் தந்தையாக விளங்கும் சிவபெருமான் முன்னமேயே முன்னாடியே விரும்பி ஆட்கொள்ள பெற்ற அந்த அடியார்கள் பெருமானை இடையராது நினைதலால், பெருமானை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க சிவபெருமானே சிவசிவாங்கிறது. அப்படி சொல்ல சொல்ல இந்த உடம்புல திடீர்னு பார்த்தோம்னா ஒரு உரோமம் சிலிர்க்கும். அது மாணிக்க வாசகர் சொல்லுவார், உரோமம் சிலிர்ப்ப அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பெருமானை இடையறாது நினைத்து கொண்டே இருந்தால் உரோமம் வந்து சிலுக்கும், அது ஒரு நிலை. உடல் வந்து விதிர் விதிர்க்கும், அப்படின்னா வேர்வை வரும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை உடையவர்கள் சிவன் அடியார்கள். அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் திருத்தொண்டு செய்தலை கடனாக கொண்டவர்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவார் திருநாவுக்கரசு சுவாமிகள். அப்போ நமக்கெல்லாம் கடன் எங்கே இருக்குது அப்படின்னா, சிவபெருமானுக்கு நாம் எல்லாம் கடன்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு சொல்லுவார் திருமூலர். அப்போ இறைவன் வந்து நம்மை நன்றாக படைத்து நமக்கு அழகான குடும்பத்தை கொடுத்து ஒரு வாழ்வை கொடுத்து அவனை வழிபடவும் வைத்து அவனுக்கு பூசை பண்ண வச்சு இப்படி ஒரு நிலையை நமக்கு கொடுக்குறான்னா, அதனால் பெருமானை நினச்சி நம்ம வந்து சிலிர்க்கணும், விதிர் விதிர்க்கணும். அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக நம்ம இருக்கணும்.
அதோடு மட்டுமல்ல நம்மளுடைய திருக்கரங்களால் திருத்தொண்டுகள் செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் பொழுது நம்மளுடைய கரங்கள் எல்லாம் வெறும் கரங்கள் அல்ல, திருக்கரங்களாகிறது, மாறுது. தெய்வ சேக்கிழார் சொல்றாரு சுவாமி, அப்படி திருக்கரங்களால் திருத்தொண்டு செய்தலை கடனாக கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அடியார் பெருமக்கள். இப்படிப்பட்ட அன்பு உடையவர்களிடத்துல தன்னுடைய அனுபவத்திற்கு ஏற்ப அன்பு காட்டி ஒழுகும் அடியவர்களும் எண்ணில்லாதவர் உடையார்கள், அளவில்லாத அடியார்கள் இருக்கிறாங்க. அதாவது என்ன இதுக்கு பொருள் சொல்றாரு சுவாமின்னா, நான் செய்கின்ற தொண்டுதான் உயர்ந்த தொண்டு, நான் செய்கின்ற தொண்டுதான் தொண்டு, மற்றவங்க செய்யறதெல்லாம் தொண்டு இல்லை அப்படின்னு அடியார் பெருமக்களுடைய எண்ணத்துல தோன்றவே கூடாதுங்கிறாரு. எப்படி தோன்றணும்னா, பெரிய புராணம் தான் உதாரணம். அவரவர்கள் வாழ்வியல் முறையிலே என்னென்ன செய்தார்களோ, ஒருத்தர் ஒரு பானையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அந்த பானை செய்கிற அந்த மீதம் இருந்த மண்ணில் ஒரு திருவோடு செஞ்சு வருகின்ற சிவனடியார்களுக்கு திருவோடு கொடுத்தார், அதுவும் தொண்டுதான். ஒரு சலவை தொழிலாளி இருந்தார், அந்த சலவை தொழிலாளி எப்பவுமே ஊர் துணியை துவைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவனடியாருடைய துணியை துவைச்சு கொடுத்துட்டு அப்புறமா அவர் அந்த ஊர் துணியெல்லாம் துவைச்சு கொண்டு போய் கொடுத்தாரு, அதுவும் தொண்டுதான். பெருமானுக்கு பூ பறிச்சு போடுறது துண்டு தான், கோயிலை பெருக்கிறது துண்டு தான், ஒருத்தர் சந்தனம் அரைச்சி கொடுத்தாரு அதுவும் துண்டு தான். அவரவர்களால் இயன்ற அளவு அவர்கள் செய்வார்கள். கோயிலுக்கு தினந்தோறும் போறவங்க தான் அடியார் அப்படின்னு சொல்ல முடியாது. கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்கறவங்க மட்டும்தான் அடியார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவரவர்கள் வாழ்வு முறை, அவரவருடைய அனுபவத்திற்கு ஏற்ற மாதிரி சிவபெருமானுக்கு அன்பு காட்டி ஒழுகும் அடியவர்களும் எண்ணில்லாதவர்களா இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்கே வந்து சுவாமி நமக்கு அருளுகிறார். அதில் உண்மையான தொண்டுன்னா அப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்க. இந்த தொண்டானது ஒரு கைத்தொண்டு செய்தல் கற்புடையாளுக்கு கணவன் மாட்டு செய்பணியே அன்றி பிரிதொன்றும் பொருள் ஆகாமை போல அப்படிங்கிறாரு. ஒருவனுக்கு ஒருத்தின்னு கற்புடைய நல்ல அன்பான கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க. அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழும் பொழுது அந்த மனைவி என்ன நினைப்பாங்கலாம், நமக்கு இறைவன் விதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கணவனுக்கு நம்ம செய்கிற தொண்டே நமக்கு உயர்வான தொண்டு, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த கற்புடையால் நினைப்பாளாம். கணவன் மாட்டு செய்பணியே அன்றி பிரிதொன்றும் பொருளா ஆகாமை போல. அப்ப அந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம யாரை காதலிக்கணும்னா நம்ம சிவபெருமானை காதலிக்கணும். ஏன்னா அவர் நம்ம ஆட்கொண்டார், நம்மை ஆண்டவன், நம்மை ஆண்டு கொண்டு இருப்பவன், அதனாலதான் அவன் ஆண்டவன். அப்படி தம்மை ஆண்ட முதல்வன் மாட்டு அன்புடையவர் அவனுக்கு தொண்டு செய்தலே அல்லாது வேறு அறியார் அப்படிங்கிறார். ஆண்டவனுக்கு அடிமைப்பட்டவன், ஆண்டவனுக்கு அன்பு செய்கிறவன், அவனுக்கு தொண்டு செய்கிறது அன்றி வேற எதையுமே தெரியாது. அப்படி ஒரு சிந்தை உடையவராக சிவபெருமானுடைய அடியார்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த பாட்டில் வந்து சொல்கிறாரு. ஜபம் செய்வாங்க, தபம் செய்வார்கள், தியானம் செய்வாங்க, விரதம் இருப்பாங்க, முதலிய அந்த சீலங்களிலும் தியான யோகம் முதலியவையும் அந்த நெறியிலேயே நிற்போரும் இருக்கிறாங்க. நாயன்மாருடைய அருள் சரிதத்தை எடுத்தோம்னா நிறைய தொண்டு செஞ்சவங்க 63 பேரும் 63 விதமான தொண்டுகளை செஞ்சிருக்கிறாங்க. அப்படி எண்ணிலார் அப்படிங்கிறாரு, சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்றவர்கள் எண்ணில்லாதவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த பாட்டில், 140வது பாட்டில் நமக்கு பெருமான் அருளுகிறார். அதோடு மட்டுமல்ல, அடுத்த ஒரு பாட்டு 141வது பாடல்ல நமக்கு என்ன கருத்தை சொல்றாரு தெரியுங்களா, அடியார்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, இப்படியெல்லாம் செய்கின்ற அடியார்களுடைய உள்ளமானது எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து தெய்வ சேக்கிழார் நமக்கு சொல்றாரு. மாசிலாத மணி திகள் மேனி மேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள் தேசினால் எத்தீசையும் விளக்கினார் பேச உண்ணா பெருமை பிறங்கினார் பேச உண்ணா பெருமை பிறங்கினார் திருச்சிற்றம்பலம்
மாசிலாத மணித்திகள் மேனிமேல். சிவபெருமான் எப்படிப்பட்டவர்ன்னு அப்படிங்கிறத இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறார். மாசிலா மணீஸ்வரர் இப்படி அவரவர்கள் செய்கின்ற பணியிலேயே யாரெல்லாம் சிவபெருமானுக்கு அன்பு செய்து தவம் தியானம் ஜெபம் பண்ணுறது அவருடைய நாமத்தை செபிக்கிறது இப்படிப்பட்ட அடியார்கள் இவ்வாறாய அடியார்கள் குற்றமில்லாத உருத்திராக்கம் அணிந்து. அப்போ உருத்திராக்கம் எப்படிப்பட்டது? குற்றமில்லாதது. அப்படி குற்றமில்லாத இந்த உருத்திராக்கத்தை அணிந்து விளங்குகின்ற தம் திருமேனியிடத்து பூசுகின்ற வெள்ளிய திருநீரு போல உள்ளத்தாலும் தூய்மை உடையவர்கள் அப்படிங்கிறார். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, நெத்தி புல்லா திருநீரா இருக்கு ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு. நான் ஒரு தடவை சிங்கப்பூர்ல அப்படிதான் போயிட்டு இருந்தேன். அந்த ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அந்த அலித்தன்மை உடையவர்கள் ஒரு மூணு நாலு பேர் மொத்தமாக மலேசியாக்காரங்க வந்துட்டு இருந்தாங்க, தமிழ்காரங்க தான். அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு நான் ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு ரெண்டு மூணு பேர் கிட்ட வந்தாங்க, கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. நான் கையெடுத்து கும்பிட்டேன். அப்போ சொன்னாங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, கும்பிட்றாண்டி நெத்தி புல்லா ரோடு போட்டிருக்கான் ஏ அப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. இப்படி கிண்டல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி விடுகின்ற திருநீர் போல நம்மளுடைய உள்ளமும் புனிதமாகும், சிவபெருமான் தூய்மையாக்குவார். ஆகையினாலே திருநீரை நம்ம நல்லா நெத்தி நிறைய விடணும். அந்த இந்த திருநீர் எப்படி நல்லா வெண்மையாக இருக்குதோ அதே மாதிரி வெண்மை நிறமுடையது நம்ம சிவபெருமானுடைய ரிஷப வாகனம். பெருமானும் உடம்பு முழுக்க அந்த திருநீரை போடுற திருநீற்று மேனியர். அப்போ அவருடைய திருநீற்றை நாம் அணிய வேண்டும். குற்றமில்லாத அந்த உருத்திராக்கத்தை நம்ம கழுத்தில் போடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டில் தெய்வ சேக்கிழார் நமக்கு அருளுகிறார். பெருமானுக்கு அன்பு செய்கின்ற அடியார்கள் குற்றமில்லாத உருத்திராக்கம் அணிந்து விளங்குகின்ற தம் திருமேனியிடத்து பூசுகின்ற வெள்ளிய திருநீரு போல் உள்ளத்தாலும் தூய்மை உடையவர்கள் அப்படிங்கிறார். தமது ஞான பேரொளியால் எத்திசையையும் விளக்குகின்றவர்கள் நம்மோரால் நம்மள மாதிரி இருக்கிறவர்கள் இந்த இயல்பினர் என எடுத்து ஓதற்கரிய பெருமை பெற்றவர்கள். அப்படிப்பட்டு அப்படி இருக்கிறவங்க உருத்திராக்கமும் திருநீரும் அணிந்து சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி ஜபிமம் பண்ணுறவர்கள், திருமுறை பாடுகிறவர்கள், அவனுக்கு கைத்தொண்டு செய்கிற பூசை பண்ணுறது, விளக்கேற்றுறது, சுவாமிக்கு ஏதாவது ஒரு தொண்டை செய்கின்ற அடியார்கள் ஓதற்கரிய பெருமை பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை சொல்கிறாரு. மந்திரம் வந்து என்னன்னா, தன்னை நினைத்தவரை காப்பாற்றுவது போல உருத்திராக்கம் தன்னை அணிந்தவரை காக்கும். அப்படி ஒரு தன்மை கொண்டது. தீய பண்புகளும் தீய செயல்களும் தோன்றாதவாறு காக்கும். அதுதான் மாசில்லாத மணி என்கிறார். அதுதான் உத்ராக்க மாலை. தேசு அப்படின்னா அந்த ஒளி. அப்படி திருநீரம் பூசி அந்த உத்ராக்கத்தையும் வச்சோம்னா தவத்தாலும் ஆனதால் பெற்ற ஞானத்தாலும் பெற்ற ஒளி ஐந்து ஆறு அடக்கி உள்ளார். ஐந்து அதாவது ஐம்பொறிகளையும் அடக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் இப்படி இருக்கின்ற அடியார்கள். அரும்பெரும் சோதியாலும் என்பார்கள். அவர் ஒரு ஜோதி மாதிரி அடியார் பெருமக்கள். பின்னும் இந்த இரு பாடல்களும் ஒரு ஒன்னாவே, முன்னாடி சொன்ன பாட்டும் இந்த பாட்டும் ஒன்னாவே இருக்கும். பெருமா அடியார்களுடைய அந்த அருள் சரிதத்தை இந்த பாட்டில் சொல்றாரு, சுருக்கமா சொல்றாரு. பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் அப்படிங்கிறாரு. திருநீர் எப்படி பூசி இருக்குதோ அந்த திருநீர் எப்படி வெண்மையாக இருக்குதோ அதே மாதிரி அடியாருடைய உள்ளமும் தூய்மையாகும், தூய்மையாக ஆக்குவார் சிவபெருமான், தூய்மையாக இருப்பார்கள் சிவனடியார்கள் அப்படிங்கிற கருத்தை இங்கே நமக்கு சொல்கிறார். அந்த வரிகள் நம்ம நிறைய சொற்பொழிவாளர்கள் இந்த வரியை நம்ம சொல்லி பார்த்துருக்கலாம். ஏன்னா திருநீற்றுக்கு ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகமே பாடியிருக்கிறார். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு பாட்டில் அடுத்த பாட்டில் சொல்லுவார், பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினாலும் மாதுரு பாகர் மலர்த்தால் மறப்பிலர் ஓது காதல் உரைப்பன் உரைப்பன் என்று நின்றார் கோதிலாத குணப்பெரும் குன்றானார் அப்படிங்கிறார் இந்த பாட்டில். பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும், ஐம்பூதங்கள் மண்ணு தன்னுடைய நிலையிலிருந்து கலங்கினாலும், காத்து தன்னுடைய நிலையிலிருந்து
காத்து எப்பயாவது காத்து எப்பவாவது தண்ணியா மாறுமா? அதோட நிலையிலிருந்து மாறுமா? மாறாது. தண்ணி எப்போவாவது நெருப்பா மாறுமா? மாறாது. மண்ணு எப்போவாவது மாறுமா? மாறாது. இந்த ஐம்பெரும் பூதங்கள் அதனுடைய நிலையில இருந்து மாறினாலும் அடியார் பெருமக்கள் ஐம்பூதங்கள் தம் தம் நிலையில் இருந்து கலங்கிய போதும் அது கலங்கினாலும் கலங்கும், ஆனால் தாம் கலங்காது, அடியார்கள் கலங்க மாட்டார்கள். உமையம்மையை ஒருபால் உடைய சிவபெருமானுடைய திருவடிகளை மறத்தல் இல்லாதவர்கள் சிறப்பாக கூறுதற்குரிய பக்திமை நெறியில் அழுந்தி நிற்பவர்கள் குற்றமற்ற குணங்கள் பெரிய மலையை ஒத்தவர்கள். அடியார்கள் எப்படி இருப்பாங்க? குற்றமற்றவர்கள். அவர்களுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா பெரிய குன்று, ஒரு மலை மாதிரி அவங்களுடைய குணங்கள் எல்லாம் இருக்கும். எந்த துன்பம் வந்தாலும் மாதுரு பாகனாரை மறக்க மாட்டாங்க. பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினாலும் மாதுரு பாகர் மலர்த்தால் மறப்பிலர், மறக்க மாட்டாங்க, மறப்பிலார். எப்பவுமே அன்பால் அவருடைய பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அடியார்கள் குற்றமில்லாத குணப்பெரும் குன்று ஒரு மலையை போன்றவர்கள் அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு தெய்வ சேக்கிழார் அருளுகிறார். பூதம் ஐந்தானவை, நிலம், நீர், தீ, வலி எனப்படுபவை இவை எல்லாமே. இதெல்லாம் எப்போவாவது மாறுமா? கலங்குதல் ஆவது தத்தம் தன்மையில் குன்றியும் திரிந்தும் நிற்பதாம். அது அதது அதது கட்டு அதது நிலையில தான் இருக்கும். இதுக்கு மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார், வான்கட்டு மாறுதம் மாய்த்தழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறி சலிப்பறியா தன்மையான். பெருமான் எப்படிப்பட்டவர்? எது கெட்டாலும் சரி தன்னுடைய நிலையில் இருந்து கெடாத சிவபெருமான். அப்படி சிவபெருமானுடைய அடியார்களும் அப்படி இருப்பார்கள். சரிப்பறியா தன்மயம். இறைவன் சிவபெருமான் வந்து அப்பெருமானை சார்ந்து நின்றாருக்கும் அந்த இயல்புகள் வரப்பெறுதல் வரும். அதைத்தான் பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதொரு பாகர் மலர்த்தால் மறப்பிலர் என்கிறார் சுவாமி. இத்தகைய மாண்பு இவர்களுக்கு உளவாதலை வானம் துளக்கில் என் மண் கம்பமாகில் என் மால்வரையும் தானன் துளங்கி தலை தடு மாறு என் தன்கடல் மீனம் படில் என் விரிசுடர் விழில் என் வேலை நஞ்சுண்டு முன்றில்லா ஒருவனுக்கு கட்டப்பட்ட உத்தமர்க்கே. இந்த வரிகள் எங்கே வருதுன்னா நாலாவது தமிழ் வேதத்தில் வருது. அடியார்களுடைய அந்த மனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் வந்து நமக்கு நிறைய இடங்களில் இப்படி வருது. அடியார்கள் வந்து எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பாடல்களில் வருது. இது அப்படியே சொல்லிக்கிட்டே போனால் இன்னும் ரொம்ப நேரம் இதை பற்றி பேசலாம். அப்போ சிவனுக்கு அடியாராக இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சலியாமையும் பெருமையும் பற்றி குணப்பெரும் குன்றானார்கள். அவருடைய குணம்தான் ஒரு பெரிய ஒரு குன்று மலை மாதிரி அப்படிங்கிறார் பெருமான் வந்து. இப்படியே நம்ம நிறைய பாடல்கள் இந்த வரிகள்லாம் வருது. ஆக அடியார்கள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த திருமலை சருக்கத்தில் வருகின்ற சில பாடல்களை நாம் சிந்தித்தோமே ஆனால் நாம் அடியாராக இருக்கிறோமா? நாம் சிவபெருமானை நினைக்கிறோமா? நாம் திருநீறு இடுகிறோமா? நாம் ஒருத்தராக மணிகிறோமா? சிவாலயங்களுக்கு செல்கிறோமா? திருமுறை பாடுகிறோமா? இப்படியெல்லாம் நிறைய சிந்தனைகளை நமக்கு நம்ம நெஞ்சத்துக்குள்ளேயே கேள்விகளை கேட்டு 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 தூய சிந்தையராக மாற வேண்டும். திருநீறு அணிய வேண்டும், உருத்ராக்கம் அணிய வேண்டும். அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய உள்ளம் தூய்மையாகும். நம்ம திருநீர் பூசுறது மாதிரியே நம்மளுடைய உள்ளமும் தூய்மையாகும் என்ற கருத்தை நமக்கு தெய்வ சேக்கிழார் அவர்கள் சுவாமிகள் நமக்கு அருளுகிறாராகவே. அன்பர் பெருமக்களே, நாம் என்ன செய்யணும்னா எல்லாம் சிவன் செயல்னு காலையில் எந்திரிச்சதும் எந்திரிக்கும் போதே சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கணும். எந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமியை ஒரு 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 நிமிடமாவது திருநீர் அணிந்து பெருமானே இன்றைய நாள் எனக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரார்த்தனையோடு நம்ம அந்த நாளை தொடங்கினோம்னா அந்த நாள் நல்ல நாளாக அமையும்.
குறைவில்லாத உயிர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமிக்கு முன்னாடி இருந்து வேண்டணும். அப்படி ஒவ்வொரு நாளையும் நல்ல நாளாக வாழ்ந்து பிறருக்கு நன்மையாகவும், நாம் பிறருக்கு நன்மையாக வாழ்ந்து பிறர் நமக்கு நன்மையாக வாழ்வார்கள். ஆகையினாலே திருமுறை நன்னெறி, இது சைவ நெறி தான், நல்ல நெறி, நல்ல வாழ்க்கை வழியை நமக்கு காட்டும். ஆகையினால திருமுறைகளை படிப்போம், தீதின்றி வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஜெர்மனியில் இருந்து சிவபாலா. குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்க. சிவா, திருச்சிற்றம்பலம்.